Hello students, I am Pechimal from Ramana Engineering College. இப்போ நம்ம ஒரு ஈஸியான க்வெஸ்சன் பார்க்க போறோம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை. இன் இங்கிலீஷ் த மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினைட்ஸ். ஓகேயா? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 2+2, ஆப்ஷன் பி +3, ஆப்ஷன் சி +4, ஆப்ஷன் டி +6. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டமோட அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகரேஷன் வரும். அந்த ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும்போது அது மேல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்ல போறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆக்டினைட்ஸ்ல உள்ள காம்பவுண்ட் எல்லாம் பார்ப்போம். ஆக்டினைட் சீரீஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஆக்டினியம், தோரியம், புரோட்டாக்னியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம், அமேசியம், கியூரியம், பெர்க்லியம், கலிபோர்னியம், எயின்ஸ்டீனியம், ஃபெர்மியம். இது எல்லாமே ஆக்டினைட் சீரீஸ்ல உள்ள எலமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஆக்டினியம் பார்ப்போம். அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 89 கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இதே மாதிரி தோரியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு? அட்டாமிக் நம்பர் 90 இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 +4. ஸோ இந்த ஆக்டினைட் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 +4 +5 +6 +7 வரைக்கும் இருக்கு. பட் காமனா எல்லாத்துக்குமே எதுதான் இருக்கு அப்படின்னா +3 தான் எல்லாத்துலயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமனா இருக்கு. க்வெஸ்சன் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டினைட் சீரீஸோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னதுதான்? ஆப்ஷன் பி +3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.